பாரதி கண்ணம்மா சீசன் டூ. சீசன் டூ ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்தவங்களும் கொஞ்சம் ஷாக்காக இருக்கும். என்னடா ரேஷ்மாவை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, அது மட்டும் இல்லை ரேஷ்மாவை தான் வந்து கண்ணம்மான்னு சொல்கிறாங்களே அப்படின்னு நிறைய பேர் டவுட் வந்திருக்கோம். அந்த ப்ரோமோவை பார்த்ததுமே வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக நிறைய பேர் கமெண்ட் பண்ணது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டோரி இதுக்கப்புறம் என்ன ஆக போகுதுன்னு அவங்க முன்னையே கரெக்டாக சொல்லிட்டாங்க. அந்தளவுக்கு எல்லோரும் கெஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது விஜய் ஆண்டனி நடித்த நான் படத்தை வந்து அப்படியே காப்பி அடிச்சிருக்காரு, இதெல்லாம் வந்து ஸ்டோரியாக இருக்கும்னு சொன்னாங்க. அதே மாதிரி நேற்று வந்து அந்த சீரியலில் நடந்திருக்கு. அதாவது ரேஷ்மா தான் கண்ணம்மா, அவங்கள கொண்டுறாங்க. வினிஷா தேவி வந்து பார்த்திங்கன்னா ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுனால யாரும் அவங்கள வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால் அவங்களோட ஐடென்டிட்டியை வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கிற மாதிரி வந்து காட்டுவாங்க. கரெக்டாக அதே மாதிரியே செட் ஆயிடுச்சு. ஆல்ரெடி பாரதி கண்ணம்மா எப்படா முடிப்பாங்கன்னு நினச்சிட்டு இருந்த மாதிரி இப்போ சீசன் டூ டெலிகாஸ்ட் பண்ண ஆரம்பித்தே 1 வீக் தான் ஆகுது. அதுக்குள்ளே நிறைய பேர் கடுப்பாகிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கா இல்லையா, பார்க்குறீங்களா இல்லையான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.